வணக்கம் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவை சேனல். இன்றைக்கி எந்த வகுப்பு பார்க்க போகிறோன்னா, 7 வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய உரைநடை உலகம் என்ற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு என்னன்னா, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியையும் எழுத்து மொழியும் என்பதன் பொருளையும், அதனுடைய வேறுபாடுகள், அதாவது வேறுபாடுகளும் ஒற்றுமை, இதற்கு இடையே என்னென்ன வேற்றுமை ஒற்றுமை இருக்குது, இந்த பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது பகுதி 1, பகுதி 2 பிரிவு நம்ம பிரிச்சுட்டு பகுதி 1 இப்போ பார்க்கலாம். அதற்கு முன் நுழையும் முன் பார்த்துடலாம். நுழைமுன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி, எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி, எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். இதனுடைய கருத்துக்கள் என்னென்னா, தமிழ் மொழி எப்பொழுதும் புதுமை சார்ந்த கருத்துக்களும் பழமை சார்ந்த கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளும் சிறந்த மொழியாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா, இரு கூறுகளை கொண்டதாக திகழ்கிறது. அவை எந்தெந்த கூறுகள் என்னென்னா, 1 பேச்சு மொழி, 2 என்னென்னா எழுத்து மொழி. இந்த இரு கூறுகளுக்கும் வேற்றுமையும் இருக்குது, அதே போல் ஒற்றுமையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மொழிகளை பற்றி இந்த பாடப்பகுதியில் அறிவோம். அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்படுவதே மொழியாகும். அஃது ஒருவர் கருத்தை மற்றவருக்கு அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. இதனுடைய கருத்துக்கள் என்னென்னா, மொழி வந்து எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஒருத்தவனுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்காக. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அவனுடைய கருத்தை வந்து மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கணும், அதாவது தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதற்காக பயன்படுத்தினான். பின்னர் அவனுடைய சிந்தனைகளை வந்து அடுத்த தலைமுறை வர ஜென்ரேஷனுக்கு அதை வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் மொழி வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றமாகவே திகழ்கிறது நம்முடைய தமிழ் மொழி. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க காலத்தில் வந்து மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தனித்தனி குழுக்கள்னால் அவங்களோட வேலைகள், அவங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அந்த வேலையின் மூலம் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த குழுக்களில் என்ன வந்துச்சுன்னா, தனித்தனி ஒலி குறியீடுகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒரு குழுக்கள் பார்த்தோன்னா ஒரு ஒலி குறியீடுகளை அமைச்சிருப்பாங்க, அதே போல் வேறு வேறு குழுக்களை வந்து ஒலி குறியீடுகளை அமைச்சிருப்பாங்க. இவ்வாறாக பல ஒலிக்கூறுகளை வந்து அவங்க அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அமைக்க பல குழுக்களாக பிரிஞ்சனால பல மொழிகள் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மொழியின் வடிவங்கள். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழியே உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றன. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு, எழுத்து ஆகிய இரு வடிவங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த பத்தியின் பொருள் என்னன்னா, மொழியின் வடிவங்கள் இரு நிலைகளை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அவை என்னென்னா, முதல் நிலை, அடுத்ததா இரண்டாம் நிலை. இந்த முதல் நிலையோட வேலை என்னென்னா, வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இந்த பேச்சு மொழி எப்படின்னா, ஒருவர் பேசுவதை நம்ம கேட்கறதுல, அதுதான் முதல் நிலை. அடுத்தது இரண்டாம் நிலை என்னென்னா, கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவது படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும்.
அதாவது எப்படின்னா எழுதப்படுவது படிக்கப்படுவது இரண்டாம் நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்து மொழி எப்படிலாம் பயன்படுத்தினா காலம் கடந்த நிலை, அதாவது நம்ம நேரடியாக பார்க்க முடியாததெல்லாம் நம்ம எழுத்து மொழி மூலம் வருங்காலத்தினரும் பார்க்கறதுக்காக, வரும் தலைமுறையை பார்க்கறதுக்காக, காலம் கடந்து பார்ப்பதற்காக இந்த எழுத்து மொழி முக்கிய காரணமாக பயன்படுகிறது. அடுத்ததாக இங்கே தரப்பட்டவை என்னென்னா, இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமை என்ன, இந்த வேற்றுமை எப்படி இருக்குது, ஒற்றுமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். பேச்சு மொழி என்பது உடனடி பயன்பாடு, அதாவது இப்போ நம்ம பேசுகிறோன்னா அது இப்போ சரியான முறையில் நம்ம பேசுகிறத அவங்க நல்லா கவனித்து அதை புரிஞ்சிக்கிறது தான் உடனடி பயன்பாட்டாக இருக்குது. ஆனால் எழுத்து மொழி என்பது என்னென்னா நீண்ட கால பயன்பாடு, அதாவது இப்போ நீங்கள் எழுதுறதுனா இது பிற்காலத்தில் வரும் தலைமுறைக்கு, அதாவது வரும் ஜென்ரேஷனுக்கு இது பயன்படும் பயன்பாட்டிற்கு உரியதாக இருக்கும். இதில் சில மொழிகள் மட்டும் பேச்சு மொழியாகவும் சில மொழிகள் இருக்கும், இல்லை எழுத்து மொழியாக சில மொழி இருக்கும். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் பேச்சும் எழுத்தும் இரு வடிவங்களும் இப்போ வரைக்குமே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இவை பயன்பாட்டில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேச்சு மொழி. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்களை மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். இந்த பத்தியின் பொருள் என்னென்னா நம்மளுடைய உடலுக்கு உயிர்நாடியாக விளங்குவது எதுனா நம்மளுடைய இதயம், அதே போல் மொழிக்கு எது உயிர்நாடியாக விளங்குவதுனா பேச்சு மொழி தான் சொல்கிறாங்க. பேச்சு மொழி என்பது மூணு வகையை பிரிப்பாங்க. அது வந்து உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க எதிரில் ஒருத்தவங்க நின்று பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எளிமையான முறையில் அவங்க பேசும்பொழுது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது என்னென்னா அவங்களுடைய கருத்தை நீங்கள் சுலபமாக புரிஞ்சிக்க உங்களுக்கு பயனுள்ள வகையிலாக இருக்கும். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் பேசப்படும் சொற்கள் இருக்குது தெரியுமா, அந்த வேர்ட்ஸ் வந்து பேசுபவரின் உடல் மொழி, அப்புறம் அவங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பேசுகிறாங்க, நிறுத்தி நிதானமாக எந்த இடத்துல பேசுகிறாங்க, ஏற்றிறக்கத்தோடு எப்படி பேசுகிறாங்க சொல்கிறது பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாக உள்ளன. அடுத்த பத்தியாக நம்ம பார்க்கறது பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும் பொழுது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதுபோலவே ஒலிப்பதின் ஏற்ற இறக்கும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் பொழுது மறுப்பை உணர்த்துகிறது, மென்மையாக ஒலிக்கும் பொழுது இயலாமையை உணர்த்துகிறது. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்ததால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவிற்கு விடையாக அமையும். பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தினால் பொருள் வேறுபாடு என்பதை நன்னூலார் நூற்பா என்ன கூறுதுன்னா, எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இதனுடைய கருத்துக்கள் இந்த பத்தியோட பொருள் என்ன நம்ம பார்த்துடலாம். பேச்சு மொழி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அதாவது அவங்க இருக்க என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் பேச்சு மொழி வந்து வேறுபடும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து குழந்தையை நல்லா கவனிங்க. இங்கே கவனி என்பது என்னென்னா பேணுதல் என்பது பொருள், அதாவது பாதுகாத்தல் என்பதன் பொருள்படும். இதில் நில் கவனி செல் என்பது என்ன ஆச்சுன்னா அங்கே பாதுகாப்பு, அதாவது கவனி என்பது என்ன அந்த இடத்துல பாதுகாப்பு என்ற பொருளை மேம்படுத்துகிறது. பேச்சு மொழி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு தான் பொருள் வேறுபாட்டை தருகிறது. எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்பது மறுப்பை தெரிவிக்கும், மென்மையாக சொல்லும்பொழுது அது இயலாமையை குறிக்கிறது. அடுத்தது ஒன்று என்னென்னா பறவையை நான் பார்த்தேன். இங்கு நான் என்பது என்னென்னா எழுவாய், பறவை என்பது என்னென்னா பயனிலை, பார்த்தேன் என்பது என்ன செய்யப்பாட்டு பொருள். இதில் எந்த இடத்துல இந்த நான் பறவை பார்த்தேன் இந்த எந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வினாவிற்கு விடையாக அமையும். எடுத்துக்காட்டாக நம்ம இதில் பார்க்கலாம்,
நான் என்ற எழுத்து வந்து அழுத்தம் கொடுக்கறனால பறவையை பார்த்தது யார் என்ற வினாவிற்கு விடையாக அமையும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பறவை என்ற சொல்லுக்கு வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்ததால் நீ எதை பார்த்தாய் என்ற வினாவிற்கு விடையாக அமையும். பார்த்தேன் என்ற எழுத்தை வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்தனால பறவையை என்ன செய்தாய் என்ற வினாவிற்கு விடையாக அமையும் என்று. இவ்வாறு சொல்லை ஒழிப்பதால் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தினால் பொருள் வேறுபாடுகள் இருக்கும்னு சொல்லிட்டு நன்னூலார் கூறுகிறார். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். எடுத்தல் என்பது இங்கே என்ன பொருள்படுதுன்னா உயர்த்தி ஒழிக்கணும். படுத்தல் என்பது தாழ்த்தி ஒழிக்கணும். நலிதல் என்பது என்னென்னா நடுத்தரமாக ஒழிக்கணும். உழப்பில் என்பது ஒளி முயற்சியுடன். திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னா என்னென்னா ஒன்றுக்கொன்று பிறப்பு வேறுபாடுகளுடன் அவற்றிற்கென கண்ணே சிறிது சிறிதாக உளவாகும் என்று நன்னுலர் இப்பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. நன்றி குட்டீஸ். இந்த காணொலியின் மூலம் உங்களுக்கு இந்த பாடம் வந்து நல்ல பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.